Hey partners, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரசித்தா தீபாவளிக்கு முன்னாடி அவங்க பிளேஸ் டான்ஸ் டீமோட வந்து பாத்தீங்கன்னா, ரயில்வே போலீஸ்க்காக ஒரு அவேர்னஸ் ஈவெண்ட்ல வந்து டான்ஸ் ஆனா ஒரு மொபி ஃபிளாஷ் ஈவெண்ட் மாதிரி, ஸோ அந்த ஃபிளாஷ் மாப் ஈவெண்ட் மாதிரி அந்த டான்ஸ் செம்மையா இருந்துச்சு. என்ன டான்ஸ், எங்க ஆனா, எதுக்கு ஆனா, தீபாவளிக்கு முன்னாடி நாங்க என்னெல்லாம் பண்ணோம், அதுக்காக தான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரசித்தியா, என்ன தேடிட்டு இருக்க ஸ்கூல்ல இருந்து வந்தோனே? எதுக்கு? ரயில்வே போலீஸ்க்காக இன்ஸ்பிரேஷன் டான்ஸ் ஆடுறது. இன்ஸ்பிரேஷன் இல்ல, டெடிகேஷன் டான்ஸ் ஆடுறதுக்காக பிரசித்தியா ஸ்கூல்ல இருந்து வந்தோம்னா 4:30 எல்லாம் வர சொல்லிருக்காங்க. அவ ஜீன்ஸ் தேறன்ற பேர் எல்லாத்தையும் கலச்சு போட்டா எங்க அம்மாட திட்டுவாங்க போறா. எதுக்கு இப்படி கலச்சு போட்ட? அது கண்டுபிடிக்கல. யாரா அப்படி கலச்சு போடுவாங்களா சொல்லு. ரோமா என்ன பண்ற? நீ கோண்டு போக விளையாண்டுட்டா, நான் அமைதியா இருக்கணும். ஓகே, நான் போய் அக்கா விட்டுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கிளம்பு பேபி. பிரசித்தியாக்கு சாப்பிட என்ன பண்ண? கத்திரிக்காயும் போட்டு சூடு பண்ணி சூடு பண்ணி தெரியும். என்ன புதுசா இருக்குது, இதெல்லாம் சாப்பிடுவாளா? ஆர்வமா இருக்க அவன் பொண்ணு ஆடுறதுக்கு. சாப்பிடணும் கூட தெரியாம ஆடியே ஆகணும்னு இருக்கா, ஆடியே ஆகணும் அப்படின்னு இருக்கா. அவசரப்பட்டு நம்ம தான் மாஸ்டர் வரதுக்கு முன்னாடி நான் பிரசித்தியா கூட்டு வந்துட்டோம். இப்ப ஜங்ஷன்ல இருக்கோம், நம்ம போலாமா? அவங்க வெயிட் பண்ண சொன்ன இடத்துக்கு போலாமா? சரசு வீட்லேயே ஒரு காஃபி வச்சு கொடுத்தா, எனக்கு அது பிடிக்காத மாதிரி இருந்துச்சு இந்த காஃபியை பார்த்தோன்னா. இப்போ இதை குடிச்சா இது இன்னைக்கு சுமாராக தான் இருக்கு. ஏன்னு தெரியல, எப்பயும் குடிக்கிற காஃபி ஷாப் தான், பட் சுமாராக இருக்கு. பிரசித்தியா வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கா டான்ஸ். அப்போ நாக்கில் தான் பிரச்சனை. வந்தோடனே என்னடி சொன்னார் உங்க அப்பா? காஃபி குடிச்சேன் ஆனா நல்லா இல்ல. இனிமே இது வந்து இந்த கடைய பார்த்தா உங்களுக்கு என் காஃபி பிடிக்காம போயிடுது. நல்லா இருக்கு, இன்னைக்கு நீங்க வாங்கி குடுக்கற பவுடர் தான் நான் போடுறேன். நாங்க வந்து கொஞ்ச நேரம் காஃபி குடிச்சுட்டு அப்படியே சுத்திட்டு இருந்தோம். அது வரை எதுவும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணல, அப்புறம் ஸ்லைட்டா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரசித்தியாக்கு இது என்ன ஈவெண்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல தெரியல. வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது, இது ரயில்வே போலீஸ் நடத்துற ஒரு அவேர்னஸ் ஈவெண்ட்டு. தீபாவளிக்காக ட்ரெயினில் பட்டாசெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றதுக்காக நடத்துனாங்க. நானும் சரசும் எப்படி ஆரம்பிக்க போறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம். சரசுக்கு செம ஹாப்பி. இந்த ஈவெண்ட் எடுத்தோடனே நம்ம பாரம்பரிய தப்பாட்டத்தோட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே பட்டாசு மாதிரி ஒரு மாடல் எடுத்து மேலே வச்சுட்டு குழந்தைங்கலாம் கிராஸ் சிம்பிள் காட்டினாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக இந்த மாதிரி பட்டாசு ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எடுத்துகிட்டு போனால் அஃபென்ஸ், உங்களுக்கும் சேஃப்டி இல்லைன்ற மாதிரி மைக்கில் சொன்னதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாம் பல பழக்கிற பகலா நீ பாட்டு காட்டினாங்க. அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து போரா நாள் பாட்டு காட்டினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கிட்ஸ் என்ன பாட்டு காட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சரடி பாட்டு ஆனாங்க. இது ஒரு ஃப்ளாஷ் மாப் ஈவெண்ட்டுங்க. டக்குனு இந்த மாதிரி ஆடுறப்ப நம்ம என்ன சொல்ல வரோன்றதை மக்கள் பொறுமையாக நின்று வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட க்ரௌடு நின்று பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டுலாம் இருந்தாங்க. இந்த மாதிரி ஆடுறப்ப நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயரும் போகும், நம்ம தைரியமாக யார் முன்னாடி வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணுற கான்ஃபிடென்ட்டு வரும். இந்த கிட்ஸோட டேலண்ட்டை பார்த்தா செம ஷாக்கிங்காக இருந்துச்சுங்க. 2 days இந்த 2 songs செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணி செம்ம சிங்கில் சூப்பராக ஆனாங்க.
சூப்பராக ஆடி முடித்ததுக்கப்புறம் டோட்டல் டீமுக்கும் கூட போன எங்களுக்கும் சேர்த்து ஆர்பிஎஃப்ல ஒரு டீ பார்ட்டி கொடுத்தாங்க. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். டைம் வந்து 6:12 ஆச்சு. நாங்கள் 4:00 வரணும். இப்போ வந்து ஒரு 2 hours ஆச்சு. ஈவென்ட் முடிஞ்சத வீட்டுக்கு போலாமா? ஏன் சோகமா இருக்க? டயர்டா இருக்கா? பத்திரிக்கைக்க போலான்னு நினைச்சேன், நீ வரலையோ? வரலையா? உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போலையா? சரி ஓகே, நான் தன்வந்த் வீட்டுக்கு போய் வைக்கலாம்னு நினைச்சேன், நீ வரலன்ட்ட. வரலல்ல? பிரசித்தியா வந்து இந்த மாதிரி ஒரு ஓபன் ஈவென்ட்ல செகண்ட் டைம் ஆறான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏர்போர்ட்ல ஆனா, இப்போ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பிளேஸ்ல சேராத டைம். ஆனா பிளேஸ்ல இருந்து வந்தேன். ஆனா வந்து இப்ப மூஞ்சில இருக்க இந்த சிரிப்பு, வை மிஸ்ஸிங், லைட்டா மிஸ்ஸிங், அப்பப்போ மேட்சிங்ன்ற மாதிரி ஆடி முடிச்சிட்டா ஒரு சூப்பரா எனர்ஜெட்டிக்கா அண்ணா. பேட்ச் வொர்க். ஏன் டயர்டா இருந்தா இப்ப ஹாப்பியா இருக்க? சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் பாப்போம். போலாம். தி நெக்ஸ்ட் டே ஃபால் சீலிங் ஒர்க் ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்து எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து லைட்டிங் தாங்க. லைட்டிங் வந்து நம்ம கரெக்டாக வார்ம் லைட்டாக ஒயிட் லைட்டாக சூஸ் பண்ணனே கூட்டிட்டு நானும் சரசிங்க வந்துட்டோம். ஏன்னா மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணால் கரெக்டான ப்ராடக்ட் எடுக்கலான்னு. நேற்று வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸு, ரொம்ப லைவ்லியாக ஆனால் நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பிரசித்தியோட டான்ஸ் நேற்று போனோமா, அதுக்கப்புறம் நல்லா நாளைக்கு தீபாவளி பட்டாசு வாங்குறது பேலன்ஸ் இருக்குது, பலகாரம் வாங்குறது பேலன்ஸ் இருக்குது. அதோட சேர்த்து நம்ம வீட்டுக்கான வேலையும் பார்க்கணும், இல்லை நம்ம தானே பார்க்கணும். இப்போ பால்சரி ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ லைட் போட்டோம்னா அதோட கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்சிடுறதுக்காக இப்போ நம்ம நத்தர்ஷா பள்ளிவாசல் பக்கத்தில் அமெரிக்கன் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்து நம்ம லைட் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். எல்லா பக்கத்தில் நான் விசாரித்ததோட இங்கே தாங்க ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு தராங்க. எல்லா லைட்டும் சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணுன்றதை அவங்களே அனலைஸ் பண்ணி இது போடுங்க அது போடுங்க நல்லா ஆப்ஷன்ஸ் காட்டி கொடுக்குறாங்க. நம்ம பிளாங்காக வந்தாலும் ஒரு ஐடியா கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க சோக்கால் இது பேர் என்னப்பாங்க, இந்த லைட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே நான் இங்கே தான் வாங்க போகிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து வாங்கினா பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சது இதெல்லாம் வாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நம்ம நார்மலாக வந்து இந்த டியூப் லைட் போடுறோம்ல, அது வேண்டாம், அது கொஞ்சம் நார்மலாக இருக்கும்னு சொல்லிட்டு சார் இந்த மாதிரி லைட் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுவும் நாங்கள் வாங்கலாம். சீலிங் ஃபால் சீலிங் பண்ணாமலே போடலாம்னு சொன்னாங்க. அதாவது டியூப் லைட் இல்லை, சீலிங்கில் போடுற லைட்டு. அதுதான் அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி இதுவும் வாங்கலாம்னு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம பில்லை பே பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். சரசின காலத்துல சாப்பிடலாம். ஒரு வழியாக தீபாவளிக்கான ஸ்வீட்ஸ் வாங்கிறதுக்காக நாங்கள் வைபவம் ஸ்ரீரங்கம் வந்துட்டோம். எப்பயுமே நாங்கள் லாஸ்ட் 3 years இங்கே தான் வாங்கிட்டுருக்கோம். முறுக்கு அது திருச்சி வந்ததுலேருந்தோ திருச்சி வந்ததுலேருந்து இங்கே தான் வாங்கிட்டுருக்கோம். அந்த வரிசையில் இந்த வருஷமும் இதே கண்டினியூ பண்ணிடுறோம். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, முறுக்கு சுடுறேன் நாங்கள் சட்டியை வச்சு எண்ணெயை வச்சு ஆள் வச்சு சுட்டு வரதுக்கு ஈஸியாக அதை முடிச்சிடலாம்னு சொல்லி. இங்கே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கே வாங்க வந்துட்டேன். இந்த கடை எங்கே இருக்குன்னா ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் இருக்குது. போய் வாங்குவோம். பயங்கரமாக பிஸியாக பேக் பண்ணிட்டுருக்காங்க. ஏகப்பட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அந்த 3 வேளை நான் ஃபோன் பண்ணி ஆல்ரெடி ஆர்டர் சொல்லிட்டதுனால ரெடியாக இருக்குது. பட் வந்து அந்த ரிஃபண்ட் பக்கோடா மட்டும் லேட்டாக ஆகுனாங்க. அதுமாதிரி நம்ம ஆல்டர்னேட்டாக மிக்சர் வாங்கிக்கலாம். ஏன் பூந்தி வாங்கிக்கலாம். தீபாவளி ஷாப்பிங், அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறது, பில்டிங் வேலை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நிறையா வண்டி ஓட்டினதுனால இங்கே செம்மையாக பெயின் இருந்துச்சு. முருகன் கோயிலுக்கு ரெகுலராக வருவோம்லாம். டியூஸ்டே சாமி கும்பிட வந்தேன். சாமி கும்பிட்டு விபூதியில் எடுத்து வேலை பூசிட்டு சரியாயிரும்னு நினச்சி வெளில வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக லோட்டஸ் ஹெல்த் லோட்டஸ் விஷியோ ஹெல்த் சென்டர் ஒரு கிளினிக் இருந்துச்சு. சரி பாப்போமா ஆனால் ஆசிலேட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி ஒரு வழியாக பார்த்துட்டா தான் ரிலாக்ஸ் ஆக முடியும், நாளைக்கு தீபாவளி அப்புறம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் ஒரு 15 minutes கம்ப்ளீட்டாக எனக்கு இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுத்து மறுபடியும் கொஞ்சம் ஸ்ப்ரே ஆகிடுச்சா கம்ப்ளீட்டாக சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. டன் ஆல். ஓகே போகலாமா? இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஞ்சிட்டு சரசு கேட்டவனை மறந்தே போயிட்டேன். வான்கோழி பிரியாணி சரசு மண்டையில் தட்டி இங்கே வந்து எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு கூட்டிட்டு வந்துட்டா கண்ணாப்பா ஹோட்டலுக்கு. ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரசு என்ன ஹாப்பியா? வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சரசுக்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாள் தட்டி பிரியாணி வாங்கித்தரேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். அது வேற ஹோட்டலில் வாங்குவேன், இது வேற ஹோட்டலில் சாப்பிட்டு ஆகணுமா? 3 நாளைக்கு 3 ஹோட்டலில் சாப்பிட்டு இந்த மேடம் டேஸ்ட் பண்ணி ஆகணுமா? தீபாவளி டைம்ல தான் வான்கோழி பிரியாணி இருக்கும். அப்போ வந்து ஒரு ஹோட்டலில் மட்டும் சாப்பிட்டா இன்னொரு ஹோட்டலில் எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்னைக்கு வந்து ஜீரக சம்பா கண்ணப்பா ஹோட்டல் வான்கோழி பிரியாணி போலாமா? சரசு என்னென்ன கொடுத்துருக்காங்க? தால் சாட் பல்ல குருமா கொடுத்துருக்காங்க இந்த தட்டி. வேற பக்கம் சாப்பிட்டோம். இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்றோம்.
சீரக சம்பா வான் கோழி பிரியாணி. அப்படியே திருப்பிங்க மாத்தி ட்ரெஸ் எல்லாம் உட்காந்துருக்கா. பிரியாணிய பார்த்தானே ட்ரெஸ் போட மறந்துட்டான். ஓகே, நீங்கள் நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, மட்டன் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க, வான் கோழி பிரியாணி சாப்பிடுவீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க. சீரக சம்பா இல்ல, இது இது வேற ஏதோ ரைஸ். சரி நல்லா இருக்கான்னு பாரு. சொல்லு இப்ப வந்து பெரிய பொண்ணாட்டு பெரிய ஆளாயிட்ட எனக்கு ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு இதுக்கு மேல நான் பட்டாசு அடிக்கிறது ஸ்வீட்டு சாப்பிடலாம் தனியா ஹாப்பியா இல்ல. பட் எல்லாரும் வந்து எல்லாரும் வெடிச்சு பாக்குறப்போ அந்த நாள் வேகமா போய் எல்லாரோட ஹாப்பினஸையும் பாக்குறப்போ ஹாப்பியா. ஸ்வீட் பிடிக்காது, பட்டாசு வெடிக்க பிடிக்காது, அதை நினைச்சிங்க சொல்ற. ஆனா பிரியாணி சொல்ல வேண்டியதானே. பிரியாணி வந்தா எப்ப வேணா கிடைக்கும், தீபாவளி அப்பதான் கிடைக்கும் கிடையாது. பட்டாசு ஸ்வீட் எல்லாம் நம்ம அந்த தீபாவளி வந்து ஸ்பெஷலைஸ் பண்றதுக்காக பண்றது, புரியுதா? யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ? இப்ப சண்டே கூட நம்ம நினைச்சா பிரியாணி சாப்பிடலாம். பட் தீபாவளி கம்ஸ் ஒன்ஸ் இன் இயர். ஆனா எனக்கு வந்து மத்தவங்களோட ஹாப்பினஸ் தான் ஹாப்பினஸ் தான் இருந்துச்சு. எல்லாரும் ஒன்னா வர்றது செலிப்ரேஷனுக்கு அதுதான் நல்லா இருக்கு. ஸோ முடிச்ச அளவுக்கு யாரும் தனியா கொண்டாடாம அந்த ஒரு நாள் ஆச்சு உங்களோட யாரோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போங்க, அப்பதான் ஹாப்பியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க தனியா கொண்டாட என்ஜாய் பண்ணுவீங்களா, இல்ல ஒரு கெட் டுகெதரா ஃபேமிலி கெட் டுகெதரா இருக்க என்ஜாய் பண்ணுவீங்களான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தீபாவளி முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து வீட்டு சாமி கும்புறதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்கு வந்து எங்க மாமா வீட்டுல சின்ன மாமனார் வீட்டுல வந்து எங்களுக்கு அழைப்பு எடுத்திருக்காங்க. ஸோ வந்து மட்டன் நாட்டுக்கோழி அப்படி இப்படி நிறைய சிக்கன் எல்லாம் பண்ணுவாங்க, சாமிக்கு படைப்பாங்க, அதாவது முன்னோர்களுக்கு படைப்பாங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. சண்டே going to be a very fun day. வாங்க நம்ம அதுக்கு கிளம்பலாம். சரசு எங்க கிளம்பிட்ட? சந்தேகம்.